ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இயல் இரண்டில் இருக்க நால் வகை குறுக்கங்கள்ங்கிற இலக்கண பகுதியில் இருக்க புக் பேக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்பாடு பார்த்துருவோம். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கும் பெறும் மாத்திரை அளவு டேஸ் எவ்வளோனா ஒன்று தான். ஸோ ஒன்றுன்னு இருக்க ஆப்ஷன் ஆகுனால அதை நோட் பண்ணிக்கோங்க. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் டேஸ் பணம் கிடைத்ததுன்னு இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் ஏனால அதை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது டேஸ் அவுகார குறுக்கம் தான். ஸோ ஆப்ஷன் அவனால இருக்கா அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குருவினை பார்ப்போம். அவுகாரம் எப்பொழுது முழுமையாக ஒழிக்கும்னு இருக்கா, பேஜ் நம்பர் 42 எடுத்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 42 எடுத்துட்டிங்கன்னா அவுகார குறுக்கம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அதில் அவு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இதிலிருந்து ஒழிக்கிறதுன்னு சொல்லிங்க முடியுதா, அது வரைக்கும் குருவினா ஒன்னோட ஆன்சர். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம 2வது 2 மார்க் பார்ப்போம். சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் ஐகார குறுக்கும் பெறும் மாத்திரை அளவு யாதுன்னு இருக்கா. சேம் பேஜ் நம்பர் 42 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா ஐகார குறுக்கம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதில் லாஸ்ட் இங்கே பாருங்கள் ஐகாரம் என்ற சொல்லின் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதுலேருந்து ஒழிக்கும் நீங்கள் முடியுதா, இது வரைக்கும். 2வது 2 மார்க்கோட ஆன்சர் நோட் பண்ணுங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம 3வது 2 மார்க் பார்ப்போம். மகர குறுக்கத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருகன்னு இருக்கா. பேஜ் நம்பர் 42 43ல் தான் இதோட ஆன்சர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 42 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா மகர குறுக்கம்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதில் வளம் வந்தான்னு சொல்லி இருக்கு பாருங்கள். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒன்று எழுதணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் எது, இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இந்த ஒரு பேராகிராஃப். ஓகேவா, ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த சைடு வந்துருங்க, மருளும்னு சொல்லி இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதிலிருந்து ஒழிக்கிறதுன்னு இருக்கா, இது 2வது பாயிண்ட். இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 2வது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க.